ராமசந்திரன். அப்போ நீங்கள் வேறு வழி கிடையாது, எல்லோரும் வந்து சார் சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி சமூகத்தில் தனித்தனியாக இருக்கிறது, அதை ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸுங்கிறாங்க அல்லது சோசியலாக ஐசோலேட் பண்ணிக்கிறது அப்படின்னு, அது அவசியம்தான். ஆனால் அது வந்து அன்றாடம் காட்சிக்கு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி. அப்புறம் நீங்கள் வந்து கைகளை சுத்தப்படி தான் வச்சுக்கிங்கிறீங்க, கடைகளில் எங்கேயுமே சானிடைசரோ சோப்போ நான் சொல்லு டெட்டால் உள்ளிட்டவை கிடைப்பதிலே இருக்கக்கூடிய சிக்கல், அது கூட பரவாயில்லைங்க, தண்ணீரே பிரதான பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது வெறும் அட்வைஸ் அறிவுரைகளை நான் ஃபாலோ பண்ணால் எப்படி ஃபாலோ பண்ணுறது? இப்போ ஒரு நம்ம அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பேரிடர் அப்படின்னு அறிவித்து நேற்றுக்கு ஒரு $850 பில்லியன் அந்த கவர்மெண்ட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த பர்பஸ்க்காக. அது வந்து ஒரு $1.5 trillion வரைக்கும் கூட நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 0%. இப்போ நண்பர் பேசும்பொழுது அவருக்கு அவருடைய கதையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மாதிரி சில சமயத்தில் நம்ம செய்ய வேண்டியதுதான். பிகாஸ் இது வந்து நம்ம எப்பவுமே இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3.5 அதெல்லாம் பேசவே வேண்டாம். இப்போ ஏன்னா அவங்க சர்வை பண்ணுறதே மிகப்பெரிய க்வெஸ்சன். அதனால் அதெல்லாம் பார்க்காம நம்ம ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அமெரிக்கா வந்து அமெரிக்கா நமக்கு மேலாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் கொடுக்குறாங்க, கீழே இருக்கிற ஸ்ரீலங்காவும் கொடுக்குறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். அதனால் எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அட்லீஸ்ட் ஒரு சேன் வாய்ஸ் ஒன்று வந்திருக்கு. அது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் ஒரு வாரமாக தான் ரொம்ப இன்டென்ஸாக அதனுடைய எஃபெக்டை நாம் உணர்கிறோம். அப்போ நேற்றுக்கு டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர் சொல்கிறார், இவருடைய பிரச்சனைகள்லாம் சொன்னார் பாரு, இஎம்ஐ என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல இதெல்லாம், இப்போ சத்திக்கு அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் இது வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது, அப்போ தான் சாதாரணமாக பிஸ்னஸ் சின்ன சின்ன ஆட்களுக்கெல்லாம் பிஸ்னஸுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் இது நேற்றுக்கு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கார். ஐ திங்க் தட் வில் ஃபால் இன் டு தி இயர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் தி கவர்மெண்ட் வில் ஆல்சோ ஆக்ட் பாசிட்டிவ்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 2008 உலக பொருளாதாரம் விழுந்தது, அது இந்த மாதிரி கிடையாது, பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அப்போ கூட நாம் அந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவாங்க, QN அந்த இதை ஒரு சிஸ்டம்மை கொண்டு வந்தாங்க, அமெரிக்கா கொண்டு வந்தாங்க, எல்லோரும் கொண்டு வந்தாங்க, நாமளும் அதுக்காக நிறைய பணத்தை பம்பிங் பண்ணினோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நாம் இந்த பர்பஸ்க்காக செலவிடணும் பண்ணியிருக்கிறாங்களே. இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு 1 லட்ச ரூபாய் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் நல்ல திட்டங்களை சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்குது. இல்லை ப்ரைஸு கொடுக்குறது இல்லை சார், அது திட்டம்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி இப்போ இவரை ஒரு ஐசோலேட்டட் கேஸ் இல்லை சார், இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறது எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ வீடுகள் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு USA $850 பில்லியன் அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க சார். நான் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா நான் 1 லட்சம் கொடுப்பேன், அதுவே இல்லை. அது வந்து தட் இஸ் ஒன்ஸ் இன்சென்டிவ் நமக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு. அதை தாண்டி அது அரசாங்கமே சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு இஎம்ஐ வேண்டாம், இன்ட்ரெஸ்ட்டை நம்ம குறைப்போம் அல்லது ஃபார் த டைம் பீயிங் சஸ்பெண்ட் பண்ணுவோம், மாதம் கழிச்சு கேட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா தி அமௌண்ட் ஆஃப் லாஸ் எங்கே வரப்போகிறதுன்னு சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரங்கிறது 2.7 அல்லது 2.9 trillion இன்றைக்கி கணக்கு போட்டதுபடி உலக அளவில் எவ்வளோ போகிறதுன்னா $2 trillion இந்த வருஷத்துக்கே போக போகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் அமௌண்ட். அது 75% ஆஃப் நம்முடைய பொருளாதாரம் உலக அழகும் இன்னி பொறுத்த வரைக்கும். இது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமே 1% டெஃபினட்டாக விழ போகிறது. GDP இஸ் கோயிங் டு ஃபால் பை 1%. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன் நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம வீ கேன் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக். ஆனால் இந்த மாதிரி இது வந்து ஒரு எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது, எல்லாரையும் முடக்கி போட்டாமே எழுறது அப்படின்னு இருக்கும்பொழுது அரசாங்கத்தினுடைய கடமையாக நான் பார்க்கறது டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி சொன்ன அந்த அறிவுரை தான் நான் எதிர்பார்க்கின்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம முதல் சுற்றுல அனைவருமே ஆழமான சில கருத்துக்களை முன்னேற்றிருக்கிறீர்கள். அடுத்தடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய இருக்கின்றன. இன்னும் வேறு வேறு என்னென்ன துறைகளில் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. பார்வைகளை இன்னும் விசாலப்படுத்த வேண்டியிருக்கிறதா? கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் கையை வாஷ் பண்ணுங்கள், இருமலாக இருந்தால் கட்சி போச்சுட்டு இருமுங்க, வீட்டில் இருங்க என்று சொல்வதெல்லாம் இதை ரொம்ப நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறோமோ, ஜஸ்ட் லைக் வெறும் அறிவுரைகளாக எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு சொல்கிற மாதிரியே சொல்லிட்டுருக்குறோம். அதை தாண்டி நிலைமையினுடைய வீரியம் இன்னும் ஆபத்தானதாக இருக்கிறதா, அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? துப்புரவு தொழிலாளர்கள்
முக்கியமாக இன்றைக்கு குப்பைகளை அள்ளக்கூடியவர்களுக்கு இன்றைக்கும் க்ளவுஸ் இல்லாமல் வெறும் கைகளால் அள்ளக்கூடிய நிலைமையை பார்க்க முடியுது. பல இடங்களில் குப்பைகள் தேங்கி கிடக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எல்லாம் நாம் எவ்வாறு கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முதல் கேள்வி இன்னும் தொடரும்.